வணக்கம். நம்முடைய இந்த வகுப்பு குறுந்தொகை பாடல் பற்றிய பகுதியாக இருக்கு. இது போட்டித் தேர்வு மாணவர்களுக்குரியது. நசை பெரிது என்று தொடங்குகின்ற இந்த பாடலை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கு என்பவர். இந்த பகுதியில் வந்து பாடலும் பொருளும் இறைச்சியும் பொருத்தப்பாடும் தினையும் துறையும் என்ற பிரிவுகள் இதில் கண் இடம்பெறுகின்றன. நல்ல குறுந்தொகை என்பதாக என்னுடைய நூலினுடைய பெயர் இடம்பெறும். யாதும் முறை யாவரும் கேளி என்று மனிதன் பேசுகின்ற சங்க கவிதைகள் தமிழ் சமுதாயத்தின் மாண்புகளை காட்டுகின்ற கால கண்ணாடியாக திகழ்கின்றன. அவற்றுள் ஒன்றாக உள்ளது குறுந்தொகை. இது ஒரு அக இலக்கிய நூல். அதன் சிறப்பு காரணமாக இது நல்ல குறுந்தொகை என்று இது அழைக்கப்படுகிறது. எட்டு தொகை நூல்களில் ஒன்றாக உள்ள இந்த குறுந்தொகைக்கு நல்ல குறுந்தொகை என்ற ஒரு அடைமொழியும் இதனுடைய சிறப்பையே காட்டக்கூடியதாக அமைகிறது. இந்த எட்டு தொகை நூலுடனான குறுந்தொகை வந்து தமிழர்கள் வாழ்ந்த அகப்புற நிகழ்வுகளை வந்து கவிதையாக கொண்டுள்ளது. இதில் வந்து கடவுள் வாழ்த்து தவிர 401 பாடல்கள் அமைந்துள்ளன. இந்4 சிற்றல்லை 8 பேரல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் 4 இருக்கும், அதிகபட்சமாக 8 இருக்கும். இதுதான் சிற்றல்லை பேரல்லைன்னு சொல்லுவாங்க. பிறகு இதில் நூலை பதிப்பித்தவர் வந்து 1915 சௌரி பெருமாள் அரங்கனார் என்பவர். நம்மளது பாடமாக உள்ள பகுதி வந்து 37 பாடல். ஆசிரியர் பாலைப்பாடிய பெருங்கடுங்கும். இவர் ஒரு மன்னராக சேரமரவை சேர்ந்தவராக இருக்கிறார். கலித்தொகையில் பாலித்தினை பாடியதனால் இவருக்கு இப்பெயர் அழைக்கப்பட்டது என்பதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த குறுந்தொகை பாடல்கள் பலவும் கூட இயற்கை காட்சிகள் மூலம் நாட்டு வளத்தையே படம் பிடித்து காட்டுவதாக அமைகின்றன. அத்தகைய ஒரு பாடலில் தலைவனை பிரிந்த தலைவனுடைய துயரை துடைக்க வருகின்றாள் தோழி. அவள் வந்து ஆறுதல் கூறுவதாகவே இப்பாடப்பகுதி நமக்கு இடம்பெறுகிறது. பாடல் வந்து நசை பெரிது உடைய நல்களும் நல்குவர் பிடிப்பசி களைய பெருங்கை வேளம் மென்சினை யாம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்றாரே என்பது பாடல். நசை பெரிது உடையர் அப்படின்னா தலைவன் வந்து மிக விருப்பம் உடையவன், உண்மையில் மிகுந்த அன்பு கொண்டவன். நல்களும் நல்குவர் அவருடைய அன்பையே கருணையாக அளிக்கக்கூடிய ஆற்றலை உடையவர். நல்களும் நல்குவர்ன்றது ஒரே பொருளை குறிக்கக்கூடிய 2 சொற்கள். பிடி பசி களைய அப்படின்னா பிடி என்றால் பெண் யானையுடைய பசியை போக்குவதற்குரிய களைப்பதற்குரிய. பெருங்கை வேளம் பெரிய கைகளை உடைய வேளம் என்றால் ஆண் யானை. மென்சினை யாம் பொழிக்கும்னா மென்சினைனா மென்மையான கிளைப்பகுதிகளை உடைய யா மரத்தை, யா என்ற ஒரு மரம் அது பாலை திணைக்கு உரிய மரமாக உள்ளது. அதை பொழிக்கும் என்றால் அதனுடைய பட்டையை உரித்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பினை காட்டக்கூடியதாக இருக்கும். அந்த காட்சியை பார்ப்பார் நம்முடைய தலைவர். சென்ற ஆறுனா வழி, அவர் செல்கின்ற வழியில் இந்த காட்சியை பார்ப்பார் என்பதாக தோழியை நீ வருந்தாது என்பதாக பாடல் பகுதி இடம்பெறும். அதில் என்ன காட்சி அப்படின்னா ஆண் யானையானது பெண் யானையின் பசியை தீர்ப்பதற்கு அந்த மரப்பட்டையை உரித்து அதில் உள்ள பொருளை அதற்கு அளிக்கக்கூடியதாக ஒரு காட்சி வருகிறது. அதை பார்த்த தலைவன் தன்னுடைய தலைவின் நினைவு வந்து மிக விரைவில் வந்து விடுவான், எனவே அவனை நினைத்து வருத்தப்படாதே என்பதாக தோழி ஆறுதல் கூறுவதாக இப்பாடல் பகுதி அமைகிறது. எனவே இந்த பொதுவான பொருளாக உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேரன்பு உடையவன் பெரிதுனக்கு தருவான், பொருள் தேட சென்றவன் பறந்தோடி வருவான், பசி தீ அணைப்பதற்காக மெல்லிய யாமர கிளை ஒடித்து உதவுகிற யானை காட்சியே உன் நினைவு தூவி இங்கு அவனை அழைத்து வரும். மலரினும் மெல்லிய இலையே மனக்கவலை கொள்ளாது. எனவே அந்த காட்சியை பார்த்து அவன் வந்து விடுவான் என்பதாக இடம்பெறுகின்ற 2 வரியை உங்களுக்கு பொது கருத்தாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே சொல்லுக்கு பொருளை வந்து எப்படி பார்க்கலாம்? நசைன விருப்பம், நல்கள் என்பது வழங்குதல், பிடி என்றால் பெண் யானை, வேழம் என்றால் ஆண் யானை, யா என்பது ஒரு வகை மரம், பாலை நிலத்தில் வளரக்கூடியது, பொழிக்கும் என்றால் உரிக்கக்கூடியது, பட்டையை உரிக்கக்கூடிய ஆற்றுடைய ஆண் யானை, ஆறு என்பது தலைமை சென்ற வழியை குறிப்பது. பாடலின் பொருள் கொடுத்துருக்க இந்த பகுதி தான் நீங்கள் பாடலுக்கு பொருளாக எழுத வேண்டிய ஒரு பகுதி. இதில் உள்ள தொடர் அப்படியே நீங்கள் படித்து எழுத வேண்டியதுதான். தோழி தலைவிடம் என்ன சொல்கிறாங்கன்னா தலைவன் உள்ள மிகுந்த விருப்பமுடையவன் அவன் மீண்டும் வந்து அன்புடனே இருப்பான். என்ன காரணம்னா அவன் சென்ற வழியில் எப்படி இருக்குன்னா பொருள் ஈட்டுவதற்காகனா பொருள் தேடுவதற்காக, பொருள் என்பது பணம், பணத்தை தேடுவதற்காக பிரிந்து சென்ற அவனுடைய வழியில் பெண் யானையின் பசியை போக்குகின்ற பெரிய கைகளுடைய ஆண் யானையானது மெல்லிய கிளைகளை உடைய யாமரத்தின் பட்டைகளை உரித்து தனது அன்பை வெளிப்படுத்தும். அந்த காட்சியை தலைவனும் காண்பான். அந்த காட்சி உன்னை அவனுக்கு நினைவுபடுத்தும். எனவே அவன் விரைந்து வந்து உன்னை நாடி வருவான். எனவே வருந்தாமல் ஆற்றியிருப்பாயாக என்று கூறினார். இந்த பாடலில் இறைச்சி என்று சொல்லப்படுகிற உட்பொருளும் அமைந்து கிடக்கிறது. இறைச்சி சொல்வதற்கு முன்பாக பாடலில் திணையின் திரையை பற்றி ஒரு குறிப்பு பார்க்கலாம். இந்த திணை வந்து பாலை திணைன்னு சொல்றோம். துறை வந்து தலைவன் விரைந்து வருவான தோழி தலைவி ஆற்றி விட்டது என்பதாக
அமையிறது. துறை என்பது என்னன்னா பாடல் அமைந்த சூழலை சொல்வது. பின்புற சூழல் எவ்வாறு இருக்கிறது என்று விளக்கினால் அது துறை. எனவே இங்கே வந்து நம்முடைய பாடப்பகுதியில் பாளையனுடைய மரம் மற்றும் யானை என்ற கருப்பொருள்கள். கருப்பொருள்னா அந்த நிலத்தில் உள்ள தெய்வம், உணவு, மா மரம், புல், பறை போன்ற நிலத்துக்கே உரிய பொருள்களை எல்லாம் சொன்னால் அது கருப்பொருள். அதை பின்பலமாக வைத்து கொண்டு ஒரு பாடலுடைய மையப்பொருளாகி உரிப்பொருளை விளக்க சொல்வாங்க. ஆக இந்த பகுதியில் உரிப்பொருள் என்பது பிரிவு பிரிதல் பிரிதலும் பிரிதல் நிமித்தம் சொல்வோம். இந்த நிமித்தம்னா பிரிதலுக்கான காரணங்களை சொன்னாலும் அது உரிப்பொருள் தான். எனவே இங்கே தலைவனுடைய பிரிவு இடம்பெற்றதுனால இந்த உரிப்பொருள் இத்தனைக்கு உரியதாக அமைகிறது. தோழி தலைவியை ஆற்றுவிக்கிறார் அப்படின்னா வருந்தாதே என்று ஆறுதல் படுத்துகின்ற பகுதி வந்திருக்கிறதுனால இது இத்தனையினுடைய துறையை விளக்குகின்ற பகுதியாக இடம்பெறுகிறது. இப்போ நம்ம இறைச்சி இருக்குன்னு சொன்னோம்ல, இறைச்சினை என்னன்னு பார்க்கணும். இறைச்சி என்பது ஒரு உட்பொருள் என்று சொன்னோம். பாடலில் காணப்படுகின்ற உட்பொருள் இறை என்ற சொல்லினுடைய அடிப்படையிலிருந்து தோன்றியது. இரு என்றால் தங்குதல்னு அர்த்தம். அடிப்படையிலிருந்து தோன்றியதுன்னா வேர்ச்சொல் வந்து இறைச்சியினுடைய வேர்ச்சொல் என்ன ரூட்டுன்னு சொல்கிறோம்ல, அது வந்து இரு என்பது. இரு என்பதில் இருந்து இறைச்சி வந்துச்சு. இப்போ இருன்னா என்னது, தங்குதல்னு பொருள். கவிஞர்கள் என்ன செல்வாங்கன்னா தாம் கூறுகின்ற சொற்களுக்கு அடைமொழியாக பிற சொற்களை தமது ஆற்றலால் பிரிதொரு பொருளை குறிப்பால் புலப்படுத்தி நிற்கும். அப்படின்னா சில வார்த்தைகளை அவங்க வெளிப்படையாக சொல்வதோடு மட்டும் இல்லாமல் சிலவற்றை உட்பொருள் கிடைக்கும்படியாக சில சொற்களை அமைப்பாங்க. அதுதான் வந்து இறைச்சி என்கின்ற உட்பொருளை விளக்கி செல்வதாக அமையும் என்பது இறைச்சிக்கான ஒரு பொருளாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உள்ளுரைய போலவே இறைச்சிக்கும் கருப்பொருள் தான் அடிப்படை. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த பாடலை வந்து ஒரு செய்தி வெளிப்படும், அந்த செய்தியின் வழியாக உட்பொருளாக சில கருத்துக்களை எடுத்துக்குவாங்க. அவ்வாறு உட்பொருளாக அமைவதை இரண்டு பிரிவுகளில் பிரிப்போம். அது உள்ளுரை ஒன்று, இறைச்சி ஒன்று. இரண்டுக்குமே அடிப்படை பொருள் வந்து கருப்பொருள் தான். பாடலில் உள்ள பொருள்களை வைத்துக்கொண்டு மரம், விலங்கு, பறவை இதை வைத்துக்கொண்டு தான் அந்த கருப்பொருளை வைத்துக்கொண்டு தான் இந்த உள்ளுரை இறைச்சி அமையும். எனவே இதற்குள்ளே வந்து என்ன வித்தியாசம் சொல்ல போகிறோன்னா, புலவன் சொல்லுகின்ற ஓமத்தோடு என்றால் ஓமையோடு அது கூற கருதிய பொருள் வந்து முடியுமாறு அமைப்பது உள்ளுரை ஓமம். அப்படின்னா இப்போ வந்து பாடலில் யானை வந்திருக்கு, யானை வந்து தலைவனுக்கு என்பதாக ஒன்றோடு ஒன்று ஒப்புமைப்படுத்தி பார்ப்பதற்கு இயல்பாக அமைந்தால் அது உள்ளுரை ஓமம். சில இடத்தில் வெறும் பொருள் மட்டும் இருக்கும், நாம ஒரு பொருளை வருவித்து உண்டாக்கி பொருளை எடுத்துக்கணும், அதுதான் வந்து இறைச்சி. புலவன் ஏற்றிய செய்யுளின் பொருளுக்கு புறத்தே என்றால் வெளியில் இருக்கும் அந்த பொருள். ஆக தலைவனு விரைவில் வந்து விடுவோம், அந்த காட்சியை பார்த்துட்டு தான் வந்துடுவான்னு சொல்லி இவங்களாக அதை அந்த செய்தியோடு சேர்த்து இந்த ஓமையை சொல்லி முடிக்கிறதுனால இது இறைச்சி என்கின்ற பொருளின் கீழ் அடங்குகிறது. எனவே பாடலுடைய இறைச்சி எப்படி பார்க்கணும்? ஆண்யானை தனது அன்பினை வெளிப்படுத்துதல் போல தலைவனும் அவள் பால் அன்பை காட்டுவதற்காக விரைந்து வருவான் என்ற பொருளை இங்கு இறைச்சி பொருளாக அமைகிறது.